திருமண உறவை பற்றி தான் பேச போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா திரைத்துறையில் ஒரு நடிகர் நடிகை இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடக்கிற ஒரு கல்யாணம், அந்த கல்யாணத்தை தொடர்ந்து நடக்கிற பிரச்சனைகள். இது வந்து இன்றைக்கி நடக்கிற புது விஷயம் கிடையாது. இங்கே ஜெமினி காலத்துலேருந்து, பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து, இடையில கமல் ரஜினி, இன்றைக்கி வந்து தனுஷ் ஐஸ்வர்யா, கண்டினியூஸாக நீங்கள் இதை பார்க்குறீங்க. இது மற்ற வீட்டில் எப்படி இல்லையா அப்படின்னா, சாதாரண ஃபேமிலி, எப்படின்னா ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க ஃபேமிலி, மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ரிச்சு, செலிப்ரிட்டி, எல்லார் வீட்லேயுமே இருக்கிற விஷயந்தான் கணவன் மனைவிக்கு இடையில் நடக்கிற பிரச்சனைகள். திரைத்துறையில் இது எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்களை பற்றி நான் கேள்விப்பட சொல்கிறேன். ஒரு இன்றைக்கி இருக்கிற ஒரு ஃபேமிலி கட்டுப்பாட்டில் ஒரு நெறி அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கணவன் மனைவி ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் தான் வருவாங்க. நீங்கள் என்ன தான் பணம் சம்பாதிச்சிருக்கலாம், என்ன தான் வந்து புகழ் அடைஞ்சிருக்கலாம், ஆனால் ரெண்டாவது டே வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கணும். அப்படின்னா என்ன, ஒரு மனைவி இருக்கணும், ஒரு கணவன் இருக்கணும், ஒரு குழந்தை இருக்கணும். இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குன்னு வச்சுங்க, அந்த கிரிக்கெட் கிரவுண்டில் ஒருத்தர் வந்து சிக்ஸ் அடிக்கிறார். அப்போ சிக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா, கீழே படாமல் மேலே கூடி அப்படியே அந்த பவுண்டரியில் தாண்டி போகிறது சிக்ஸா அப்படின்னா, அது வந்து டெக்னிக்கலாக அது சிக்ஸு. அப்போ அந்த சிக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா, அந்த கேலரியில் நிறைய பேர் வந்து கைத்தட்டணும், டிவியில் நிறைய பேர் பார்க்கணும். அப்போ இவ்வளோ பேருக்கு நடுவில் ஒருத்தர் நின்று ஒருத்தர் சிக்ஸ் அடிக்கும்போது, அது கோட்டை கடக்கும்போது, அதுதான் செலிப்ரேட் பண்ணப்படும். அதுதான் வந்து வேல்யூ அந்த சிக்ஸு. யோசிச்சு பாருங்கள், ஒருத்தன் கிரவுண்டில் வந்து வெறுமனை அவன் மட்டும் நின்றுக்கிறான், கேலரியில் யாருமே கிடையாது, யாருமே பார்க்கல. அப்போது ஒருத்தன் சிக்ஸ் அடிக்கிறான், அப்பயும் அதே சிக்ஸ் தான், ஆனால் அதுக்கு வேல்யூ இருக்கா அப்படின்னா வேல்யூவே கிடையாது. இதே தான் வாழ்க்கையில். நீ 1000 சம்பாதிக்கலாம், 1000 பொருள்கள் ஈட்டலாம், பொருள்கள் சேர்க்கலாம், பேர் புகழ் எல்லாமே கொண்டு வரலாம். ஆனால் எண்டாவது டே உனக்குன்னு ஒரு ஃபேமிலி, உனக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தை, கணவன் மனைவி இருக்கும்போது மட்டும்தான். திரைத்துறையில் இது எப்படி எடுத்துக்கப்படுது அப்படின்னா, எப்படி வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒரு உச்சக்கட்ட ஒரு டிசிப்ளின் அப்படின்னா என்னென்னா, இல்லை உச்சக்கட்ட ஒரு ஒழுங்கீனம் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தவங்களை போய் தொட்டுறது, ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணிடுறது, ராங் டச் பண்ணிடுறது, இதெல்லாம் தான் வந்து ஒரு உச்சக்கட்ட ஒழுங்கீனம் அப்படிவாங்க. ஆனால் திரைத்துறையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதை வந்து தொழிலாகவே பண்ணுவாங்க. ஒரு நடிகை வந்து பல நடிகர்களோட அந்தரங்க காட்சி நடிப்பாங்க, ஒரு நடிகர் வந்துட்டு நடிகையோட அந்தரங்க காட்சி நடிப்பாங்க. எதெல்லாம் வந்து ஒரு நார்மல் லைஃப்பில் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு ஆணும் பெண்ணும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, அப்போ துறையே அப்படி தான். உதாரணத்துக்கு வந்து ஒரு முத்தம் கொடுக்குறது, ஒரு முதலர் காட்சி நடிப்பது, கட்டி பிடிப்பது, ஒரு எல்லாமே எல்லா ரொமான்டிக்ஸையும் நடத்து பண்ணி முடிச்சுருவாங்க. ஆனால் அப்படி இருக்க ஒரு இண்டஸ்ட்ரியில் ரெண்டு பேர் லவ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு யோசிச்சு பாருங்களேன், ஒரு நடிகருக்கு ஒரு மனைவி அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய சாபம் தான். அது ஒரு நடிகைக்கு ஒரு கணவன் அப்படிங்கிறது மிகப்பெரிய சாபம். இது எனக்கு நமக்கு தெரியுது, அது திரைத்துறையில் இருக்கவங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியவே இல்லை. ஒரு நடிகருக்கு வந்து மனைவியாக இருக்கிறது அவ்வளவு கொடூரமானது, அதே மாதிரி ஒரு நடிகைக்கு கணவராக இருக்கிறது மிகப்பெரிய கொடூரமானது. இதற்கு நடுவில் வந்துட்டு நியாயம் பேசுகிறது ஒன்றுமே புரியல. இதற்கு நடுவில் வந்துட்டு பணம், செல்வம், புகழ், ஈகோ இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் காணாமல் போயிடும். உச்சக்கட்ட ஒரு ஒழுங்கினத்துக்கே வந்து இடம் கொடுத்த பிறகு இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க, எதற்காக சண்டை போடுறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அதனால் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஒரு சினிமா துறையில் வந்துட்டு ஒரு நடிகை கல்யாணம் பண்ணிக்க போகிறதோ, ஒரு நடிகர் கல்யாணம் பண்ணிக்க போகிறதோ வந்து வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அப்படி இருக்கிற சில பேர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. சினிமாவில் யாரும் சக்ஸஸ்ஃபுல் இல்லைன்னு சொல்ல வரல, ரொம்ப பர்சன்டேஜ் கம்மி. ஒரு 10% 100 கல்யாணம் நடந்துன்னா 10% வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்க எப்படின்னா இதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 90% வந்துட்டு இந்த இலக்கணத்திற்குள் வராமல் புரிஞ்சுக்காமல் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி ஒரு ஒழுங்கினத்தின் உச்சக்கட்டமே சினிமா நடிகை நடிகர்கள் தான். அப்போ அவங்க வந்து ஒழுங்கினமாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணுங்கிறது மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். அதை எதிர்பார்க்குறது தவறான விஷயம். ஸோ இதை பற்றிய ஒரு துறை, அந்த துறையில் நடக்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம நிறைய கேள்விப்பட்டு இருக்கோம். தனுஷ் ஐஸ்வர்யாவுடைய டைவர்ஸ் வந்து பரவலாக எல்லா இடத்துலையுமே பேசுகிறாங்க. அதை நம்ம பேசுறதுக்கு நமக்கு ஒன்றும் தகுதியும் கிடையாது, அதை பற்றிய இன்சைட்ஸ் நமக்கு கிடையாது, எல்லாம் சொல்ல கேட்குறது தான். ஸோ பட் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு நடிகருக்கு மனைவியாக இருப்பதும், ஒரு மனைவிக்கு
கணவனாக இருப்பதுமே மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயந்தான். அதை தாண்டி ஒரு பணக்கார வீட்டில், அதுவும் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், புகழ் பேரும் புகழ் உள்ள வீட்டில் ஒரு மருமகனாக இருப்பது மிகப்பெரிய கஷ்டம். அதே மாதிரி அந்த வீட்டிலேருந்து ஒரு பெண், ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலிக்கு மருமகனாக போகிறதுமே கஷ்டம். ஸோ இந்த ஈக்குவேஷனே இங்கே சரியாக இல்லை அப்படிங்கும்போது கணக்கு வழக்கு சரியாக இருக்குமோ எனக்கு தெரியவே இல்லை. ஸோ நடிகர்கள், நடிகைகள் திருமணம் செய்வது மிக ஜாக்கிரதையாக பண்ணணும். இந்த இலக்கணம் தெரிஞ்சு பண்ணாங்கன்னா அவங்க வாழ முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக வாழவே முடியாது.